சோஷியல் மீடியா நீங்கள் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பர்சனலாக மக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ தள்ளி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஃபைன், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் அவங்கள மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம ப்ரைவேட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கிறது நல்லது. எனக்கு கேட்டால் சில பேர் வந்து அதை பார்க்கும்போது ஐயோ அது மேலே ஒரு எரிச்சல் வருது பண்ணுது, அந்த மாதிரி இருக்கும்போது அதை வெளிப்படையாக சொன்னால் சீக்கிரம் போய் சேரும்ன்றது இந்த மீடியா தான். சைபர் புல்லிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். ஸோ நம்மளோட மைண்ட், நம்மளோட இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அந்த கவர் ஒன்று கிடச்சிருது, நீங்கள் ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பேரே இல்லாத ஐடி, வேறு ஏதோ ஒரு பேரில் ஒரு ஃபோட்டோவே இல்லாமல், ஸோ யார் எழுதுகிறா யாரை பற்றி எழுதுகிறான்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஹேட் ஸ்பீச் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வருது, பண்ணாமல் தான் வராதுல்ல. பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு சின்ன துண்டு பிரசுரம் பெரியார் வெளியிட்டிருக்கார். இதை படித்தாலே இந்த முடிவு அந்த தங்கை எடுத்திருக்க மாட்டார். சோஷியல் மீடியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இல்லைன்னா நான் சொல்லுவேன். நாங்கள் வந்து உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்கல்ல, என்ன தைரியத்தில் இந்த மாதிரிலாம் மிரட்டுறாங்க? அதையே நம்ம பார்த்துட்டு ஐயோ சொன்னால் வெளியில் ஏதாவது இதாக அசிங்கமாயிருமோ இல்லைனா பேரண்ட்ஸ் கிட்ட இதாகுமோன்னு அந்த ஒரு பயம் இப்போ நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு. அது வரக்கூடாது. இந்த மாதிரி சைபர் புல்லிங்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், ஈவன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹஸ் பீன் ஆஃப் கிரேட் ஹெல்ப். நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம், நான் ஜேர்ஜனோ. சோஷியல் மீடியா அப்படிங்கிறது நம்மளோட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முக்கியமான பங்கை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடிலாம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொஞ்ச நேரம் யூஸ் பண்ண ஆட்கள் இப்போ முழு மூச்சாக அதிலே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சைபர் புல்லிங் அப்படிங்கிற பல விஷயங்களை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் அதனால் பாதிக்கப்பட்டு சில பேர் உயிரிழக்கிற அளவுக்கு கூட இன்றைக்கி போயிருக்கு. அதை பற்றி மக்கள்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யார் என்ன வீடியோ போஸ்ட் போட்டாலும் அதுக்கு வந்து ஒரு எதிர்மறை கருத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அந்த முரண் ஏன் அவ்வளோக்குலாம் மக்களுக்கு ஒரு ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகுது? உன்னை பார்த்தா சில பேர் வந்து ஒரேடியாக இன்ஸ்பயர் ஆகிடுறாங்க. சில மீடியாஸ் போடும்போது சில கமெண்ட்ஸ் சிலையோட இதெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிடிச்சி அதில் இன்வால்வ் ஆகிடுறாங்க. சில பேர் வந்து அதை பார்க்கும்போது ஐயோ அது மேலே ஒரு எரிச்சல் வருது பண்ணுது, அந்த மாதிரி இருக்கும்போது அதை வெளிப்படையாக சொன்னால் சீக்கிரம் போய் சேரும்ன்றது இந்த மீடியா தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து நான் ஆபத்தாக நினைக்கல. அதாவது அதை ரைட்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நிறைய செய்திகள் வெகு விரைவாக போய் சேருது, அதுவும் விஷயமாகவும் போய் சேருதுன்னா அது வந்து சோஷியல் மீடியாவில் தான் முடியுது. இப்போ சோஷியல் மீடியா தான் உண்மை, சாதாரண வாழ்க்கை பொய்ங்கிற அளவுக்கு மக்கள் தப்பான வழியில் போயிட்டுருக்காங்க. சோஷியல் மீடியாவை எப்படி மக்கள் பார்க்கணும்? தன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நடவடிக்கைகளையும் சோஷியல் மீடியா தான் தீர்மானிக்க வேண்டும் என்கிற அளவிற்கு மக்கள் மட்டமாகி போனார்கள். அதே நேரத்தில் சோஷியல் மீடியாவை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் நம்மும் இருக்கணும். சோசியல் மீடியாவிலிருந்து அந்நியமாகி போகவும் கூடாது. அதனால் எது உண்மை எது பொய் என்று இனம் கண்டுகொள்ள வேண்டுமானால் சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறவர்கள் நியூஸ் பேப்பர் தினசரியை படிக்க வேண்டும். நீங்கள் பார்த்த வரைக்கும் எவ்வளோ பர்சனலாக மக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ தள்ளி வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஃபைன், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலிஸ் அவங்கள மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருக்கும் போது யூல் ஹாவ் டு பி காஷியஸ், என்ன போஸ்ட் பண்ணுறீங்க, என்ன ஸ்டோரி அப்லோட் பண்ணுறீங்க, யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட். அண்ட் அது மற்றவங்களுக்கும் தப்பாக தெரிஞ்சிடக்கூடாது, உங்களுக்கும் அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துடக்கூடாது, லைக் அது போட்டுட்டு ரிக்ரெட் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கீங்க? ஒரு 50%, 60% அந்த மாதிரி பார்ப்பேன், ஸ்க்ரோல் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற ஆட்கள் கூட நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அடிக்டடாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது உண்மையா? பார்க்குறதோட விட்டுட்டா அடிக்டட் இல்லை, பார்த்துட்டு அது வந்து கமெண்டில் போயிட்டு இது பண்ணுறதோ அது ஐ திங்க் இஸ் மோ அடிக்டட் டு தட். அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்க வேணாம். இப்போ நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியா தான் உலகம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் அந்த மாதிரி தானா இல்லாட்டி அப்படி இருக்கிறவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்படி கிடையாது, நான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கண்டிப்பாக பிரேக் எடுத்துருவேன், நான் ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி பிரேக் எடுத்துருவேன். சில பர்சன்ஸை நோட் பண்ணியிருக்கீங்களா, நேரில் வேற மாதிரி இருக்காங்க,
சோஷியல் மீடியாவில் வேற ஒரு பர்சன் மாதிரி இருக்கிறாங்களே, ஒரு மாஸ்க் போட்டுட்டு சுற்றுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? கண்டிப்பாக எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வந்து பர்ஃபெக்டான ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறேன். யாருக்குமே வந்து இப்போ இவளையே எடுத்துக்கணும்னா இவளோட ஹாப்பினஸ் இப்போ எப்போ சந்தோஷமாக இருக்கா, இவள் டான்ஸ் ஆடுறா சந்தோஷமாக இருக்கிறாங்கிற போஸ்ட் மட்டும் தான் நம்ம பார்க்கணும், ஃபியூச்சர்லங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுவோம். இவள் அழறதை பார்க்குறப்போ நம்ம எதுக்கு இதை போஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஒரு சைடு இருக்கும் இல்லையா, அவங்க ஹாப்பியோட ஹாப்பினஸ் மூமெண்ட்ஸ் மட்டும் போஸ்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த சைபர் புல்லிங்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். ஸோ நம்மளோட மைண்ட், நம்மளோட இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சா யூ ஷுட் கெட் ஹெல்ப். அதுதான் யாருன்னே தெரியலை, சோஷியல் மீடியாவில் எங்கேயோ இருந்துட்டு கமெண்ட் பண்ணி இன்னொருத்தருடைய மனசை நோகடிக்கிறாங்கல்ல, அவங்களுடைய மனநிலை ஏன் அப்படி இருக்கு? ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறது வந்துட்டு லைக் என் பின்னாடி பேசுகிற அப்படின்னு சொல்கிறது வேறு, அந்த இப்போ முன்னாடியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது ரெண்டுமே இல்லாமல் இன்ஸ்டா இல்லை ட்விட்டர் வாட் எவர் இட் இஸ் அதில் சொல்கிறது இட் ஹஸ் மோர் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதை பண்ணுறவங்க என்ன யோசிக்கணும், இல்லைனா அவங்க என்ன மனநிலையில இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? இப்போ ஒருத்தங்க மூஞ்சி முன்னாடி சொல்கிறதுக்கு தயங்குவாங்க, ஏன்னா அவங்க ஓகே ஃபேஸ் முன்னாடி சொல்கிறோம். இப்போ அந்த கவர் ஒன்று கிடச்சிருது, நீங்கள் ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பேரே இல்லாத ஐடி வேற ஏதோ பேரில் ஒரு ஃபோட்டோவே இல்லாமல், ஸோ யார் எழுதுறா யாரை பற்றி எழுதுறான்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த ஹேட் ஸ்பீச் ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிருச்சு. இப்போ நார்மலாக ஒரு பர்சனல் அக்கௌண்ட் இருந்தால் கூட இப்போ நம்மளால் ஒரு விஷயத்த பேச முடியாது அப்படின்னா ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, ரொம்ப இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். கண்டிப்பாக கேர்ள்ஸ் ரொம்ப நிறையா ஃபேஸ் பண்ணுறாங்க, நானே நிறையா எனக்கே நிறையா ஃபேக் ஐடிஸ் வந்திருக்கு. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து எப்படி விலகணும் அந்த ஃபேக் ஐடிஸ், கண்டிப்பாக ஒரு சிலது வந்து டிடெக்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம ப்ரைவேட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சுக்கிறது நல்லது. எனக்கு கேட்டால் இந்த ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவங்களுடைய மனநிலை ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு? அவன் வேலை வெட்டியில்தான் வந்து பேசுகிறான் ப்ரோ, நீ இன்னும் வேலையை பார்த்து நீ ஒழுங்காக இருக்கணும், சொல்ல போனால் நம்ம ஒழுங்காக இருக்கணும் ப்ரோ. மற்றவங்களை சொல்லி ப்ரோஜனமே கிடையாது, நம்ம இருக்கிறது தான் இருக்குது. மற்றவங்களை நீ இது பண்ணுற, நீ நெகட்டிவாக பேசுகிற பாசிட்டிவாக பேசுறதுலாம் வேஸ்ட்டு, நீ ஒழுங்காக இருக்கியா அது மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். மற்றவங்கள நீ நெகட்டிவாக பேசுகிறா, நீ பார்க்கறதுனால தான் பேசுகிறான், நீ பார்க்க முடியும் அவன் பேச போகிறான், அவன் பாட்டு நம்ம பொழப்ப பார்த்துன்னு போக போகிறான். தேவையில்லாமல் நீ பார்த்து அவனை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுறதுனால அவன் திருப்பி திருப்பி பண்ணுறான், இதனால் அவனுக்கு வருமானம் வருதுன்னு சொல்லி நீ பண்ணாமல் இருந்தால் அவன் பாட்டு வேறு எதனா பண்ண போகிறான். சைபர் புல்லிங் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்திருக்கு. மலேசியாலேயும் ஒரு பொண்ணு அதுக்கு பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, என்ன நடந்துச்சு? சைபர் புலிங்கிற விஷயத்தினால வந்து டிக்டாக்ல ஒரு பொண்ணை ட்ரோல் பண்ணி ஸோ அந்த பொண்ணு வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக ஆயிடுச்சு மலேசியாவில், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும். ஒரு பூலி, ஒரு சைபர் பூலினால ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க ஒரு உயிர் வந்து அநியாயசமாக பறி போயிருச்சு. ஸோ அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய இழப்பு தான். நான் ஏன்னா நானும் ஒரு பொண்ணு தான். ஸோ என்னை கேட்டால் இது ஒரு பெரிய வருத்தமான விஷயம். சைபர் புல்லிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. முக்கியமாக பெண்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய சைபர் புல்லிங் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆனால் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். சோஷியல் மீடியாவில் அவ்வளோ இதுக்கு அப்லோட் பண்ண தேவையில்லை, பர்சனலாக வச்சுக்கோங்க, எதை அப்லோட் பண்ணுமோ அதை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் அந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வருது, பண்ணாமல் இருந்தால் வராதுல்ல. ஸோ சைபர் புல்லிங் அப்படிங்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணுறது? முதல்ல இன்றைக்கி பேசுகிறவங்க 5 நாள் பேசுவாங்க, 10 நாள் பேசுவாங்க, 11வதுனா எல்லோரும் மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதை அவ்வளோ டீப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு கேட்குற கேள்வியே ரொம்ப ஆபத்தான கேள்வி தான். ஆனால் நம்ம கேட்க வேண்டியிருக்கு, சோஷியல் மீடியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன், பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பாதுகாப்பு இல்லை. அதே சமயத்தில் பாதுகாப்பை தக்க வைக்கிறதும் பெண்கள் கையில் தான் இருக்குது, சரிங்களா? அது பாதுகாப்பாக கொண்டு போகிறதும் பாதுகாப்பாக எப்படி தக்க வச்சுக்கிறதும் பெண்கள் கையில் தான் இருக்குது. நான் 50-50 தான் சொல்லுவேன். நாங்கள் வந்து உங்களை அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்கல்ல, என்ன தைரியத்தில் இந்த மாதிரிலாம் மிரட்டுறாங்க? இன்ஃபேக்ட் அதை சில பேர் ஏற்றுக்கிட்டு அந்த பயத்தினால தவறான முடிவுகள் கூட எடுக்கிறாங்களே, இது எப்படி மேம் பார்க்கறது? ஒரு பயம், இந்த மாதிரி ஒரு த்ரெட்னிங் எல்லாம் வருதுன்னா டெஃபினட்டாக போலீஸ்க்கோ யாரால அதுக்கு ஒரு இது கிடைக்குமோ அவங்கக்கிட்ட டெஃபினட்டாக ஷேர் பண்ணி அது பண்ணிடுறது தான் அது எனக்கு தெரிஞ்சு நல்லது. அதையே நம்ம பார்த்துட்டு ஐயோ சொன்னால் வெளியில் ஏதாவது இதாக அசிங்கமாயிருமோ இல்லைனா பேரண்ட்ஸ் கிட்ட இதாகுமோன்னு அந்த ஒரு பயம் இப்போ நிறைய பேர்கிட்ட வந்துருச்சு. அது வரக்கூடாது. எதா இருந்தாலுமே ஃப்ராங்காக வெளிப்படையாக சொல்லணும், பப்ளிக்கும் தெரியணும், இந்த மாதிரி இருந்தால் தான் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி சைபர் புல்லிங்க்கு தேர் ஆர் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், ஈவன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹஸ் பீன் ஆஃப் கிரேட் ஹெல்ப். ஸோ நீங்கள் சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் எனி அதர் டிபார்ட்மெண்ட், தே கேன் ஃபைண்ட் அவுட் அந்த ஐடியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, யார் பண்ணால் அது கிரைம் அது ஃபைல் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி தே வில் க்வெஸ்டன் தெம். பொண்ணு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மிரட்டல் வருது, அதை பார்த்து பயந்து அவங்க வந்து இந்த தவறான முடிவு எடுத்து இன்றைக்கி உயிரை மாய்த்து கொண்டாங்க. ஒரு கோழைத்தனமான முடிவு.
இது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று சொல்கிறேன், பதிவு பண்ணுங்க. பெண் ஏன் அடிமையானாள் அப்படின்னு ஒரு சின்ன துண்டு பிரசுரம் பெரியார் வெளியிட்டிருக்கார். இதை படித்தாலே இந்த முடிவு அந்த தங்கை எடுத்திருக்க மாட்டா. அதனால் ஆண்களுக்கு என்ன ஆற்றலும் வலிமையும் சக்தியும் இருக்கோ அது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. அதனால் பெண்கள் இந்த மாதிரி வாசிப்பு பழக்கத்தை அவர்களும் வந்தால் இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்துக்கு பேர் பெண் ஏன் அடிமையானாள், அதை பிரிண்ட் போட்டு வீட்டுக்கு வீடு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.